உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று இயன்மொழி வாழ்த்து என்னும் சொல்லை நாம் காண்போம். தொல்காப்பியர் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். இயன்மொழி வாழ்த்து என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு மன்னனை வாழ்த்துவார்கள். யார் வந்தாலும் நீங்கள் வாழ்க என்று வாழ்த்துவது வேறு, நெடுங்காலம் வாழ்க என்று வாழ்த்துவது வேறு, பதினாறும் பெற்று வாழ்க என்று வாழ்த்துவதெல்லாம் வேறு. இந்த தொல்காப்பியர் சொல்கிற இயன்மொழி வாழ்த்து முன்னோர்கள் எப்படி சிறந்து வாழ்ந்தார்கள், என்னென்ன உயர் பண்புகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள், அந்த உயர்குடிக்கு எப்போதும் இடுக்கு நேர்ந்ததே இல்லை, ஒரு மன்னனை கொடியவன் என்று மக்கள் சொன்னதே இல்லை, குடி வழி தூட்டும் கோலோனாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை, நாட்டிலே ஒரு குடிமகன் தன்னை தாழ்த்தி பேசினால் கூட மன்னன் மிக மிக வருந்துவான். எனவே யாரும் பழிக்காத வகையிலே உயர்ந்த பண்புகளோடு முன்னோர்கள் என்னென்ன வெற்றி பெற்றார்கள், என்னென்ன வகையிலே கல்வியில் சிறந்திருந்தார்கள், எந்தெந்த வகையிலே கடலோடுதல் போன்ற பல்வேறு வெற்றிகளை குவித்திருந்தார்கள், எந்தெந்த வகையிலே வறுமை வந்தாலும் வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தார்கள், பிறருக்கு எந்த தீங்கும் ஒரு தம் மன்னனால் ஏற்பட்டது இல்லை. மக்கள் மன்னன் நம்மை காக்கவில்லை என்ற எண்ணமே வரவில்லை. நாட்டின் எல்லா பகுதிகளிலும் இருந்த மக்களை நன்றாக வாழ வைக்கும் என்றால் முதலே நன்றாக போனால்தான் பின்னாலே ஒழுங்காக போகும். மன்னன் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் வற்புறுத்தினார்கள், புலவர்களும் வற்புறுத்தினார்கள். மன்னா, நீ முன்னோர்களெல்லாம் இப்படியெல்லாம் சிறந்த பழி நேராத வகையிலே உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள், இவன் பொய் சொன்னான், களவாடினான், ஒரு குடும்பம் கெடுத்தான் என்று எந்த மன்னனையும் யாரும் தாழ்ந்து சொன்னதில்லை. எனவே அப்படி முன்னோர்கள் இன்னென்னவர்களாம் இப்படி இப்படிலாம் வாழ்ந்தார்கள், நீயும் அப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதுதான் இயன்மொழி வாழ்த்து. இந்த வாழ்த்து ஏன் தேவை என்று கேட்டால், ஒருவனை கெடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை அவனுக்கு சொன்னால் போதும், கெட்டு போயிடுவான். ஒரு கெடுப்பதற்கு ஒரு நொடி போதும், ஒரு சொல் போதும். காதோடு காதாக நீ மது அருந்து இது நல்லது என்றவனை கெடுத்து விடலாம். ஆனால் நல்லவனாக வாழ்வதற்கு நாள்தோறும் சொல்ல வேண்டும். யாராவது உன்னை முறை பிறந்த வழியிலே அழைத்து கொண்டு போய்விடுவார்கள், மன்னனே எச்சரிக்கையாக இரு, முன்னோர்களெல்லாம் யார் சொல்லும் கேட்கவில்லை, முன்னோர் அவர்களுக்கு முன்னோர் எப்படி நல்வழி வாழ்ந்தார்கள் அப்படியே வாழ்ந்தார்கள், பழிப்பிறங்காத பண்புடையவர்களாக வாழ்ந்தார்கள், நீ எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாள்தோறும் நல்லதை சொல்லிக்கொண்டே இருந்தால் அவன் கெட்ட வழியில் போகவே மாட்டான். இது எனக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டால், சேர சோழ பாண்டியர்கள் அடுத்தடுத்து அதே வந்திருக்கிறார்கள், வேறு மரபுகள் மாறவில்லை. அதிலிருந்து அவர்கள் பழங்குடி என்றார் திருவள்ளுவர். எந்த காலத்திலிருந்தோ இவர்கள் உயர் பண்புகளை பின்பற்றுவதனாலே இவர்களுக்குள்ளே சேரனை சோழன் ஒழிப்பது இந்த வழக்கமெல்லாம் பழைய காலத்தில் இருந்ததில்லை, இடைக்காலத்தில் வந்துவிட்டது. வேண்டுமென்றே மன்னனை துன்றியிருந்தவர்கள் இயன்மொழி வாழ்த்து சொல்லாமல் அவனை கெடுப்பதற்கான வழிகளை சொன்னார்கள். சோழ காலத்து கல்வெட்டுகளை பார்த்தால் பாண்டிய குலாசனி என்று அவனுக்கு பட்டம் கொடுப்பார்கள். அப்போ பாண்டியனுக்கும் சோழனுக்கும் பகை மூட்டுவதே இவங்க வேலை. தொல்காப்பியருடைய இயன்மொழி வாழ்த்தை இவர்களை பின்பற்றவில்லை, ஒற்றுமைக்கு வழிவகுக்கவில்லை, உயர் பண்பை வற்புறுத்தவில்லை. மன்னனை மகிழ்விக்க சோழனுக்கு பாண்டிய குலாசனி, பாண்டிய குலத்துக்கு இடி போன்றவன் என்று பாண்டியன் அழைத்து அவனுக்கு சோழ குலாந்தகன், சோழ மரபியை அழிப்பவன் என்று பெயர் கொடுப்பது. அதன் பிறகு அதே பாண்டியனுக்கு கேரளாந்தகன், கேரளர் அடியோடு அழிப்பவன். ஆக மூவேந்தர்கள் ஒருவோடு ஒரு முட்டிக்கொண்டு இனம் அழிந்து போவதற்காக இப்படிப்பட்ட பட்டத்தை எல்லாம் கொடுத்தார்கள். இது இயன்மொழி வாழ்த்து என்ற பெரிய இலக்கிய மரபுக்கு, தொல்காப்பியர் சொன்ன இலவிக்கு மரபுக்கு முரணான வரலாற்று நிகழ்ச்சிகள் தமிழினத்தில் நடந்ததால்தான் மூவேந்தர்களும் அழிந்தார்கள். இயன்மொழி வாழ்த்து சொல்லும் புலவர்களோ அப்போ பெரிய அறிஞர்களையோ பக்கம் இல்லை. இன்னை கெடுக்குனர் உள்ளார் என்ற போது கேடின்றி பிறவும் உண்டோ என்று பாடுவான் கம்பன். உன்னை கெடுப்பதற்கே ஒரு கும்பல் உள்ளே புகுந்துவிட்டது, அதை முன்னால் புரிந்து கொள்ள விடையம்னா, இயன்மொழி சொல்வர்கள் மறைந்து போய்விட்டார்களே. மன்னனை இடித்து நல்வழிப்படுத்துகின்ற அரசர்களும் அறிஞர்களும் இல்லாமல் மன்னனை கெடுப்பவர்களே அருகில் இருந்ததனால் விவேந்த ஆட்சி வீழ்ந்தது. எனவே இயன்மொழி வாழ்த்து என்பதுதான் நெடுங்காலம் தமிழர்களை தமிழர்களாக தமிழ் பண்பாட்டில் நிலைநிறுத்தியது என்பதை நாம் அறிகிறோம்.